இப்போது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் விசேஷம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யோவானுக்கு எழுப்பின எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அது முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்ம கழுவி தம் தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் முதல் வார்த்தை இதில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இது ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது அன்பை தான் நாம் அதிகமாக விரும்புகிறோம் எங்கு சென்றாலும் நம்மை அன்பாய் பேச வேண்டும் அன்பாய் வரவேற்க வேண்டும் அன்பாய் நம்மிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் தான் மற்றவர்களை நாம் நம்முடைய நிலைமை எப்படி இருந்தாலும் நாம் மற்றவர்கள் நம்மிடத்தில் பேசும்போதும் நடக்கும் போதும் செய் செயல்படும் அவர்கள் செய்கைகள் எண்ணங்கள் பார்வைகள் எல்லாம் நம்மிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று அதிகமாய் வாஞ்சிக்கிறோம் அன்பை வெறுக்கிறவர்கள் யாருமே இல்லை ஆனால் மண் மனித அன்பெல்லாம் குறை உள்ளது மனத மனித அன்பெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் மனித அன்பெல்லாம் அந்த நேரத்துக்கு மாத்திரம்தான் நமக்கு அன்பு போல தெரியும் அது நீடிக்காது அது நம்ம விட்டு கடந்து சென்று விடும் அது நிலைத்திருக்கவும் முடியாது சில வேளை தகப்பன் தாயுடைய அன்பு நிலைத்திருந்தது போல இருக்கும் ஆனால் சில காலகட்டங்களிலே சில சூழ்நிலைகளிலே அன்பு மாறிவிடும் அவருடைய மரணத்துக்கு பின்பு அவருடைய அன்பை நாம் அனுபவிக்க முடியாது நாம் விடுவோம் ஆனால் நிரந்தரமான அன்பு சொல்லி முடியாத அன்பு மாறாத அன்பு நம் இடத்துல இருக்கிறது ஹலலுயா ஹலலுயா நம்மில் அவர் அன்பு கூர்ந்தார் நம்மில் அன்பு கூர்ந்து அவர் செய்த முதல் வேலை என்னவென்றால் நம்மிடத்துல அன்பு செலுத்தினவர் செய்த முதல் வேலை என்னவென்றால் நம்முடைய தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி அன்பு செலுத்தின போது நம்மிடத்தில் அன்பு அவர் காட்டின போது அவர் செய்த முதல் வேலை என்ன என்னவென்றால் அவர் தமது ரத்தத்தினாலே நம்முடைய நம்மை கழுவினார் ஹலலூயா ஹலலூயா இந்த இது அன்பு கூர்ந்து எதாவது கொடுத்திருந்தா பரவாயில்லையேன்னு நினைக்கிறீங்களா ஆம் தேவ பிள்ளைகளே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நீக்கினது ஒரு பெரிய அற்புதம் பெரிய அதிசயம் பெரிய ஆச்சரியமான செயல்பாடு அலலூயா பாவங்கள் அற கழுவிட்டார் ஒன்று ரெண்டு பாவம் அல்ல அத்தனை பாவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில வந்த அத்தனை பாவங்களையும் அவர் ரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்கி விட்டது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்லது அவ்வளவு வல்லமை உள்ளது விளையேற பெற்றது பாவங்களை எல்லாம் போக்குகிற ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் நம்மை சுத்தமாக்கி வெண்மையாக்கி மகிமையாய் மாற்றுகிறது இயேசுவின் ரத்தம் அது பாவமா இருந்தாலும் சரி என்ன குறையா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி இயேசுவின் ரத்தம் கழுவி போக்கி சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது நாம் அனுபவித்து இருக்கிறோம் ஹாலலூயா அதை அனுபவித்தவர்கள் கரங்களை உயர்த்தி கத்தரை துதிக்கலாமா ரம் வல்லமை உள்ளது ஏசு கிறிஸ்துவின் ரத்திற்கு அதிகாரம் உண்டு ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்துக்கு நம்மை கழுவுவதற்கு அது வல்லமை உள்ளதா இருக்கிறது வேற எவ்விதத்திலும் நம்முடைய பாவம் நம்மை விட்டு போகவே போகாது தான தர்மங்களை செய்யலாம் கோயில் கா கோயில் குளத்துக்கு போகலாம் காணிக்கைகளை கொடுக்கலாம் நற்கிரியைகளை செய்யலாம் என்னென்னமோ கருமங்களை எல்லாம் செய்யலாம் எந்த விதத்திலும் நம்முடைய பாவம் நம்மை விட்டு போகவே போகாது நம்ம கூடையே தான் இருக்கும் நாற்பது நாள் உபவாசம் எடுத்திருக்கலாம் இல்லாவிட்டால் பத்து முறை பைபிளை படிச்சிருக்கலாம் என்னென்னமோ செஞ்சுருக்கலாம் கிறிஸ்தவங்களும் கூட இதெல்லாம் செய்தாலும் பாவம் கா பாவம் நம்மோடு கூட இருக்கும் ஒன்றையோ வான் ஒன்று ஏழாம் ஆசனத்தில் சொல்ல சொல்லும் சொல்லும்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்குவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் பாவங்களை அவர் நாம் அறிக்கையிட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நாம் செய்த தவறு நம்ம கூட இருக்கும் அதை ஒவ்வொன்றாய் கத்துடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது அறிக்கையிடாத பாவம் நம்மளே ஒட்டி கொண்டிருக்கும் வாலி வயதில் செய்த பாவம் அவருடைய எலும்புகளுக்குள்ள இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆகினாலே பாவம் நம்ம விட்டு என்ன செஞ்சாலும் போகாது ஒன்று செய்தால்தான் போகும் நம்முடைய கத்திரா ஏசு கிறிஸ்து சிலுவை அண்டையில வந்து அவர் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தாரே ரத்தம் சிந்தினாரே என்று அந்த பாவ பரிகாரம் நமக்காக செய்திருக்கிறாரே என்று அதை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் தியானித்து நம்முடைய பாவங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக அறிக்கை இடும்போது மட்டுமே நம்முடைய பாவம் நமக்கு மன்னிக்கப்பட முடியும் அலலுயா உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் செய்த தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுடைய பழி சுமத்தக்கூடாது அவர்கள் செய்ததுனாலே நான் இப்படி செய்தேன் அவர்கள் பண்ணுனதுனாலே நான் இப்படி பண்ணினேன் அவங்க பொய் சொன்னதுனாலே நானும் பொய் சொல்ல வேண்டியது வந்து விட்டது இதெல்லாம் சரியில்லை பாருங்க நாம் செய்த தவறு நாம் செய்ததுதான் மற்றவர்களிடத்துல குற்றம் சாட்ட முடியாது ஆதாம் அதை தான் செஞ்சான் இல்லையா ஆண்டவர் கூப்பிட்டு கூப்பிட்டுதான் கேட்பார் கேட்டார் ஆதாமே என்ன எங்க இருக்க என்ன செய்த அப்படின்னு கேட்கும்போது அவன் மனைவியே தான் குற்றம் சொன்னான் ஏவாளோட ஏவாள இடத்துல தான் பழியை சாட்டி விட்டான் அவளும் சர்ப்ப என்ன வஞ்சித்தது என்று சொன்னாள் மாறி மாறி மற்ற உள்ளத்துல பழியை போடுகிற ஒரு அனுபவம் ஆதியிலே இருந்தது இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது ஆகையினால் தேவன் பிள்ளைகளே நாம் கத்துடைய சமூகத்திலே வரும்போது நம்முடைய குறைவை உணர்ந்து அவருடைய ரத்தத்தினால் அறிக்கை இடும்போது அவர் அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்தம் செய்வார் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் இதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட கேட்க மாட்டார் அவர் இந்த தவறெல்லாம் பண்ணிட்டு நீ ஏன் வந்த என்ன தேவனே என்று கூப்பிடுகிறாயே இயேசுவே என்று அழைக்கிறாயே என்று அவர் ஒருபோது சொல்லவே மாட்டார் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று கற்று சொல்லுகிறார் அப்ப இன்னும் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லும்போது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஏழாம் வசனம் கடைசி பாகத்தில் சொல்லும் போது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சகல நீக்கி நீக்கிவிடும் ஒன்று ரெண்டு பாவம் அல்ல ச வெளிப்படுத்தலை படித்தோம் பாவங்களற நம்மை கழுவி எல்லா பாவங்களையும் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஹாலலூயா நாம் இன்னும் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பதில் பெற்றுக்கொண்டோம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் ஆனாலும் நம்ம வாழ்க்கையிலே வாழ்க்கை பயணத்திலே செல்லும் வரும்போது சில சில தூசுகள் ஒட்டி கொள்ளுகிறது சில சில குறைகள் நம்மிடத்துல வந்து விடுகிறது இது சகஜமான காரியம்தான் ஆனால் அந்த குறைகளையும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி அனுதினமும் சுத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும் ஹால லூயா அதான் இந்த வெளிப்படத்தில் நம்ம படிக்கிறோம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களெற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக அவர் கழுவினதோடு விட்டுவிடவில்லை கத்தோடைய பிள்ளைகளே அவர் என்ன செய்கிறார் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நிறுத்துகிறார் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நோக்கம் நம்ம ஏதோ ரட்சித்து அபிஷேகித்து ஏதோ ஒரு அனுபவத்தில் வைப்பதற்கு மட்டுமல்ல நம்ம ராஜாக்களாக மாற்றுகிறார் நம்ம எல்லாம் பெண்களாக இருக்கிறோம் ராஜாக்கள் என்று சொல்ல மாட்டோம் நீங்கள் எல்லாம் யாராக இருக்கீங்க ராணிகளாக இருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் ராஜாக்களும் அப்புறம் எப்படி மாற்றுகிறார் ஆசாரியர்களும் ஆக்கினார் இது பழைய பாட்டின் காலத்தில் ராஜாக்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் எல்லாரும் இருக்க முடியாது அந்த ஜனத்திலிருந்து கத்தர் ஒருவனை தெரிந்தெடுப்பார் அதை அபிஷேகிக்கவே தைலத்தினால் அபிஷேகிக்க வேண்டும் அவன்தான் அந்த ஜனத்துக்கு ராஜாவாக இருக்க முடியும் ஆசாரியன் என்று சொல்லுகிறவரும் அவர் தெரிந்தெடுக்கப்பட்டவர் பிரித்தெடுக்கப்பட்டவர் அபிஷேகிக்கப்பட்டவர் இப்படிதான் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஜனத்திலிருந்து ஒரு சிலர் ஒரு சிலராகத்தான் இந்த அனுபவத்தில் அவர்கள் வர முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு நம் அனைவரையும் இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி பாவமில்லாதவர்களாக மாற்றி தேவனுக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் எவ்வளவு பெரிய அன்பு கரங்களை தட்டி நம் கத்திரை தோத்திரைப்போம் சாதாரணமான காரியம் அல்ல

அலலூயா யார் யாருடைய இருதயங்கள் இப்படியாய் தேவனுக்குள்ளே சந்தோஷம் அடைகிறதோ நீங்கள் பாக்கியவான்கள் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் இந்த உலகத்திலே வருகிற பாடுகள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் பல நிந்தை அவமானம் பொய்யான வார்த்தைகள் இவைகளெல்லாம் கேட்கும்போது உடைந்து போய் விடுகிறோம் இதெல்லாம் மறந்து போய் விடுகிறோம் இதை பற்றி எண்ணமே நமக்கு வர்றதில்லை இல்லையா இது மேற்கொண்டு விடுகிறது இதுதான் இருக்கக்கூடாது அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த பாடுகள் இந்த வேதனைகள் அந்த நெருக்கங்கள் துக்கங்கள் கிறிஸ்து உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆகையினாலே நம்மை ராஜாக்களாய் நிறுத்தினவர் ஆசாரிகளால் நிறுத்தின கத்தர் என்ன சொல்லுகிறார் இந்த உபத்ரவ நேரத்திலும் துன்ப நேரத்திலும் திடன் கொள்ளுங்கள் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் முயற்சியினாலோ சுயபலத்தினாலோ சாமர்த்தியத்தினாலோ இந்த பாதையில ஓடவே முடியாது தேவ பிள்ளைகளே இது பரிசுத்தமான பாதை விசுவாச பாதை நெருக்கமான பாதை வழி இடுக்கமான பாதை வழி நெருக்கம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது நெருக்கங்கள் உண்டு பாடுகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு எதுவும் நடுவில்லை ஜெயித்தபடினாலே நமக்கும் ஜெயம் நமக்கும் ஜெயம் உண்டு ஆழத்திலிருந்து சொல்லுங்கள் உங்களுக்கு நேரங்களிலே நெருக்கமான சூழ்நிலைகளே பல நேரங்களில் பாருங்க பாவ சோதனைகள் வந்து நம்முடைய குடும்பத்திலே போராடி கொண்டிருக்கும் பாவம் இதை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பாவத்தை ஜெயிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய புண்ணியத்தினாலே பலத்தை கொண்டு இந்த பாவத்தையும் ஜெயிக்க வேண்டும் அதான் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் உலக ஆசா பாசங்களை ஜெயிக்க வேண்டும் அதான் ஜெயம் பெற்றவர்களாய் விளங்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஜெயம் பெற்ற ஒரு அனுபவம் வேண்டும் அதான் ஏசு சொன்னார் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆகையினாலே நீங்களும் ஜெயிக்க முடியும் ஏசு ஜெயித்தபடினாலும் நமக்கும் ஜெயம் தருவார் கண்டிப்பாக தருவார் நம்முடைய பலவீனங்களை அறிகிற கத்தர் அவரை போல நம்ம அறிந்தவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்ல தேவ பிள்ளைகளே நம்முடைய தாயானாலும் சரி தகப்பனானாலும் சரி கணவனானாலும் சரி பிள்ளையானாலும் சரி வேற எந்த நெருங்க நெருங்கின உறவின் முறையானாலும் சரி நம்ம அதிகமாய் நேசிக்கிற டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனாலும் சரி நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம் ஹாலலூயா ஹால லூயா நம்முடைய வீக் பாயிண்ட் அவருக்கு நல்லா தெரியும் நம்ம எங்க சோந்துருவோன்றது நல்லா தெரியும் எந்த இடத்துல வடித்தவரி திணறி நிற்போன்றது அவருக்கு தெரியும் எந்த இடத்துல ரொம்ப தைரியமா அப்படி நிற்போன்றதும் அவருக்கு தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிந்த நேசர் நம்மோடு கூட உண்டு நல்ல நேசர் நேசர் ஆத்தும என் நேசர் சொல்லுகிறாள் நான் நேசருடையவள் நான் அவருடையவள் எப்படி அவருக்கு சொந்தமானேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே மாத்திரம்தான் ஹாலலூயா அதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது நம்முடைய மரண நேரம் வரைக்கும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் தூய்மையாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்

இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சிந்திக்கிற வழக்கம் உண்டா உங்க காரியம்தான் எல்லாம் பெரிதாக நிற்கிறதா தேவ பிள்ளைகளே அவருடைய அன்பை தியானித்து மகிழுங்கள் அவருடைய அன்பை தியானித்து தியானித்து கழிகூறுங்கள் உங்கள் பாரங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் நீங்கி போகும் அந்த இரத்தத்தினாலே உங்களை கழுவி கழுவி சுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார் அவர் அதை செய்வார் நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் நம்மை ராஜாக்களும் ளும் ஆசாரியர்கள நிறுத்திருக்கிறார் தைரியம் தானா சந்தோஷம் தானா மகிழ்ச்சி தானா ஆமேன் அவருக்கு முன்பாக பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி இருக்கிறார் இன்னும் கத்த நம்மை குறித்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து ஆறு சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து ஆறு நம்மை உண்டாக்கின கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோ வாருங்கள் அவர் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி விட்டார் இனி அவர் நம்மை உண்டாக்கினவர் அவர்தான் நம்மை உருவாக்கினவர் அவர்தான் என்னன்னமோ சொல்றாங்க குரங்கில் இருந்து மனுஷன் வந்துட்டான் அப்படி இப்படின்னு விஞ்ஞானம் இந்த காலத்துல பல பலவிதங்கள்ல பொய்யான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் கத்துடைய வசனம் சொல்லுகிறது நம்மை உண்டாக்கினவர் தேவாதி தேவன் ஹலலூயா ஹலெலூயா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் சொல்லும்போது விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினைந்தாம் வசனத்தில் நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது ஆமேன் அலையலூயா அப்படி எப்படி உண்டாக்கி இருக்கிறாரா விசித்திர வினோதமாய் உண்டாக்கி இருக்கிறார் மற்ற இந்த சிருஷ்டிகளை எல்லாம் பார்க்கும்போது போது கத்தர் உண்டாக கடவுள் என்று சொன்னார் சகலம் உண்டாயிற்று அந்த மனுஷன மாத்திரம் எப்படி விசித்திரமா வினோதமாய் உருவாக்கி இருக்கிறார் அலையலூயா நாம் எப்படி உருவாக்கப்பட்டவர்கள் விசித்திர வினோதமாய் ஒளிப்படத்திலே தாழ்விடங்களிலே உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் உண்டாக்கி இருக்கிறார் அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் வேற எது எந்த சிந்தைக்கும் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது கத்திரையே என்னை உண்டாக்கினார் நான் ஏன் பிறந்தனும் நான் ஏன் தான் இந்த இந்த குடும்பத்துல வந்து பிறந்துட்டணும் நான் ஏன் எதுக்காக என்ன ஆண்டவர் உண்டாக்கினார் இப்படி எல்லாம் கேள்வி கேட்பவர் கேட்கிறவர்கள் உண்டு அம்மாவை பார்த்தோம் நீ ஏன் பெற்றாய் என்று கேட்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நாங்கள் இந்த கேள்விகளையெல்லாம் கேட்கக்கூடாது கத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் உன்னை விசித்திரமாய் உண்டாக்கி வைத்திருக்கிறேன் வினோதமாய் உண்டாக்கி வைத்திருக்கிறேன் உன்னை உண்டாக்கினது நான் என்று சொல்லுகிறார் இந்த அறிவு நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் நம் கலங்கிவிட முடியாது இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்ப முடியாது ஆமேன் அப்படியானால் நம்மை உண்டாக்கின கத்திற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள் கத்திற்கு முன்பாக நம்மை உண்டாக்கின கத்திற்கு முன்பாக மிகுந்த தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் குனிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பாருங்கள் ஒரு பெரிய அதிகாரி ஒரு கம்பெனிக்குள்ள எல்லாரும் வேலை செஞ்சிட்டு போது ஒரு அதிகாரி அல்லது ஒரு மேனேஜர் அவர் அந்த கம்பெனிக்குள்ளே வர வருவார்னா என்ன செய்வாங்க எல்லாம் எழுந்திரிச்சின்னு பணிவோடு இந்த லவர்ஸ் எல்லாம் எழுந்திரிச்சு நின்று இப்படி கையெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப இருப்பாங்க அப்படி அவங்க அங்கே இங்கே அலை அலை அலைஞ்சிட்ருக்கவோ இது பண்ணிகிட்டு இருக்கவோ மாட்டாங்க ரொம்ப பணிவோடு நின்று கொண்டிருப்பார்கள் அந்த அதிகாரிக்கு முன்பாக நாம் தேவடைய பிள்ளைகளை கத்திற்கு முன்பாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து இருக்க வேண்டும் பணியோடு இருக்க வேண்டும் மிகுந்த மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும் தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பெருமையான எண்ணங்கள் மேட்டிமையான சிந்தைகள் ஒன்றும் நம்முடைய இருதயத்திலேருந்து எழும்பவே கூடாது நான் யார் தெரியுமா எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு என்ன வேலை இருந்தது தெரியுமா எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் எங்க அப்பா என்னாராக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி பெருமை பாராட்டுகிற அந்த அந்த சிறு எண்ணங்கூட நம்முடைய இருதயத்தில் வரக்கூடாது பெரு அது கத்தருக்கு முன்பாக இருக்கிறோம் கத்திரவரை இதெல்லாம் கவனித்து கொண்டு இருக்கிறார் எண்ணங்களையெல்லாம் அறிகிறார் சிந்தைகளையெல்லாம் அவரையோ அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார் ஆகையினாலே கத்திற்கு முன்பாக பணிவோடு இருக்கணும் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக்கிடவும் வாருங்கள் கத்திரை சமூகத்தில் வந்து உட்கார்ந்தாலும் யார் யாருக்கு முழங்கால் படி படியிட முடியுமோ அவர்களெல்லாம் முழங்கால் படியிட்டு கத்தரை துதித்தால் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் கத்திற்கு முன்பாக யாருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறோம் சொல்லுகிறவர்களுக்கு முன்பாகவா இல்லை போதகருக்கு முன்பாகவா இல்ல தேவ பிள்ளைகளே கத்திற்கு முன்பாக நான் முழங்கால் சும்மா முழங்கால் மாத்திரம் பத்தாது நான் முதல்ல சொன்னது போது சொன்னது போல தாழ்மை நமக்கு வேண்டும் பணிவு நமக்கு வேண்டும் குறைகளை உணர்ந்து கத்தாவை நான் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் என்ற சிந்தையோடு அவர் முன்பாக நிற்போம் ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் மகிழ்ச்சி அடைவார் அலலூயா உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுவார் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் கத்திற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உயர்த்த வல்லம் உள்ளவர் நம்மை நாமே உயர்த்தி கொண்டிருக்க முடியாது பெருமையான வார்த்தைகளை பேசி நான் இது இது அதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் ஆனால் அதனால இன்னும் கீழே கீழே தான் போவோமே தவிர அடையவே முடியாது தான் நம்மை உயர்த்துகிறவர் ஆகையினாலே கத்திற்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டியது மிகுந்த அவசியமான காரியமாயிருக்கிறது இருக்கிறது லூயா ஹால லூயா எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நம்மை நினைத்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு முன்பாக அந்த வார்த்தையை தான் நான் வலியுறுத்தும்படியாக விரும்புகிறேன் கத்திருக்கு முன்பாக கத்திருக்கு முன்பாக நான் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல போனால் நம்ம சில வேலைகளை எல்லாம் செய்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா வீட்டில் சில நேரம் ரொம்ப நெருக்கடியாயிரும் சில வேளை பழுவு வந்து நம்ம அப்படியே தாக்கிரும் நமக்கு சரீரத்திலும் சுகம் இருக்க இருக்க இருக்காது சில நேரத்தில் சில நேரத்தில் மனசுல ரொம்ப டென்ஷன் ஆகிருவோம் எப்படி பல கஷ்டங்கள் நம்ம பெண்களாகிய நமக்கு பல நெருக்கங்கள் வந்து நம்ம வந்து அப்படி அலைமோதி கொண்டு வரும் நெருக்குறது மாதிரி இருக்கும் என்ன செய்வோம்னு தெரியாது பேசுறது கூட வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக போயிடும் அப்படிப்பட்ட நேரத்திலும் ஒரு சிந்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் நான் கத்திற்கு முன்பாக நிற்கிறேன் சமையலறையில் யார் முன்பாக நிற்கிறேன் கத்திற்கு முன்பாக நின்று வேலை செய்கிறேன் நிறைய துணி துவைக்க வேண்டியது இருக்கிறது நிறைய வாஷ் பண்ணணும் நிறைய இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன செய்வது என்று தெரியவில்லை நான் கத்திற்கு முன்பாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் எந்த வேலை செய்தாலும் எந்த நெருக்கடி வந்தாலும் யார் வந்து நம்ம நம்மிடத்துல வந்து மோதி அடித்தாலும் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் இத்தனை ஆழத்திலே ஒரு சிந்தை இருக்க வேண்டும் நான் கத்திற்கு முன்பாக நிற்கிறேன் ஹாலலுயா ஹாலலுயா உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் தேவ பிள்ளைகளே உங்களை தைரியம் மூட்டும் ஆச்சரியமா இந்த வேலைகளை முடிக்க முடியும் ஆச்சரியமா உங்களை கத்தர் நடத்துவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இப்படி யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா இருப்பீங்க தொடர்ந்து அந்த பாதையிலே நீங்கள் முன்னேறுங்கள் கத்தர் உங்களை வெகுவாய் ஆசீர்வதிப்பார் உங்களை உருவாக்கினவர் கத்தர் ஒளிப்படத்திலே விசித்திர வினோதமாய் உருவாக்கின தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எல்லா காரியங்களுக்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார் இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் சஹரியாவுக்கு எழுந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சகரியா மூன்று மூன்று யோசுவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தைத்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் பாருங்க இதில் கூட இவர் இந்த யோசுவா என்பவர் முதலாம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் ஒரு பிரதான ஆசாரியர் பிரதான ஆசாரியர்னா ஊழியத்திலே மிகவும் முக்கியமானவர் பிரதான ஆசாரியர் அவர் வஸ்திரம் எப்பவும் வெண் வெண்மையாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போது தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் எப்படி அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக எல்லாரும் இந்த வசனத்தை தயவாக எடுத்துக்கொள்ளுங்கள் கத்து நான் முதல்ல போது கத்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த ஆசாரியர் எப்படி இருக்க வேண்டும் அந்த வஸ்திரம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் வெண்மையாக இருக்க வேண்டும் இவர் என்ன செய்து எந்த வஸ்திரம் தரிச்சிருக்கிறாரு அழுக்கு வஸ்திரம் தரித்துக்கொண்டு நிற்கிறார் ஆனால் அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் அவர் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தபடினாலே கத்தர் அந்த அழுக்கு இருக்கிறதுனாலே அதில் ரெண்டாவது வசனத்தில் அப்பொழுது கத்த முதல் வசனம் கடைசி பாகத்தில் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் இப்போ அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தபடினாலே அந்த பிரதான ஆசாரியருடைய வஸ்திரம் சுத்தமாக இல்லாதபடியினாலே சாத்தான் இப்போது மேற்கொண்டு வருகிறான் விரோதம் செய்யும்படியாக வலது பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான் இதை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும் சில நேரங்கள் நாம் சொல்கிறோம் சாத்தான் என்னோடு போராடி கொண்டே இருக்கிறான் சாத்தான் என்னோடு பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான் கெட்ட கெட்ட சொப்பனங்களை நான் காண்கிறேன் என்னென்னமோ எனக்கு யோசனைகளெல்லாம் வருகிறது சில நேரம் தற்கொலை ஆவி கூட வந்து என்னை தாக்குகிறது தற்கொலை பண்ணிக் கொள்ளலாமா என்று கூட எண்ணம் வருகிறது தேவ பிள்ளைகளும் இதற்கு விதி விலக்கல்ல ஆனால் காரணம் என்னவென்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தபடியினாலே சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய எங்க நிக்கிறான் வலது பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான் சாத்தான் வலது பக்கத்தில் நின்று அவன் விடுவானா எப்படி நம்முடைய நிலைமை என்ன ஆகும் ஆகையினாலே நம்முடைய வஸ்திரங்கள் வஸ்திரம் என்று சொல்லும்போது வாழ்க்கை வாழ்க்கை எப்போதும் சுத்தமாக நாம் காத்து கொள்ள வேண்டும் அனுதனமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் நான் முதல்ல சொன்னது போல மறுபடியும் தான் அதை சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அனுதினமும் காலையில் எழுந்து சமூகத்திலே சமூகத்தில் என்னை சுத்திகரியும் பரிசுத்தமாக்கும் என்று கேட்க வேண்டும் மத்தியான நேரத்தில் ஜபத்துக்கு போகும்போது இயேசுவே நான் பேசுனதில் சில குறைகள் வந்து வந்து விட்டது என்னை கழுவும் என் உதடுகளை கழுவும் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல இரவு ஜபத்துக்கு போகும்போது எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஜபத்துக்கு போகும்போது யார்கிட்ட கோபப்பட்டோம் யார்கிட்ட எரிச்சல் வந்தது யார்கிட்ட நம்ம நம்ம வார்த்தைகள் மீறி போனது எந்த செய்கை கத்திற்கு பிரியமில்லாதிருந்தது எந்த எண்ணம் கத்தரை துக்கப்படுத்துகிறதா இருந்தது இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ரத்தத்தினாலே ஒரு விசை கூட கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் நம்முடைய வஸ்திரம் எப்போதும் வெண்மையாய் காக்கப்பட வேண்டும் பிரசிங்கிலே வஸ் வசனம் இருக்கிறது உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது வஸ்திர வாழ்க்கை எப்போதும் சுத்தமாய் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்போ பாருங்க சில நேரத்தில் ரோட்டில் நின்று ஏதோ ஒரு சண்டை வருகிறது பக்கத்து வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் சண்டை அப்போ பார்த்துட்டு போறவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க காலையில் தான் வேத புஸ்தகத்தை எடுத்து ஜெபத்துக்கு போயிட்டு வந்தா இப்போ என்ன போடுறா சண்டை போடுறா பாரு நம்ம வஸ்திரம் அழுக்காயிருச்சா வீட்டுக்குள்ள சண்டை சொத்தம் பக்கத்துலலாம் கேட்குறாங்க ஐயோ யோ காலையில் தான் இவங்க பாட்டு பாட்டு ஜோம் பண்ணாங்க இப்போ என்ன சண்டை வீட்டு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சண்டை பிள்ளைகளுக்குள்ளே சண்டை அப்படின்னு கே கேட் கேட்டால் நம்ம வஸ்திரம் எப்படி இருக்கிறது அழுக்கு அழுக்கடைந்து இருக்கிறது அப்போ யார் பக்கத்தில் வந்து நிற்கிறான் சாத்தான் அவன் என்ன செய்து எதுக்காக வந்து இருக்கிறான் விரோதம் செய்யும்படியாக வந்து நிற்கிறான் வலது பக்கத்திலே வந்து நிற்கிறான் ஆனால் அன்புள்ள கத்தர் என்ன சொல்லுகிறார் அதில் ரெண்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது கத்தர் சாத்தானை நோக்கி கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எருசிலேமை தெரிந்து கொண்ட கத்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக இவன் அக்கினியின் அக்கினியின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார் இப்ப பாருங்க இந்த கத்தர் அதை பார்த்து தூதனுக்கு அவன் தூந்தனுக்கு முன்பாக தான் அந்த வஸ்திரம் அழுக்காக நின்று கொண்டிருக்கிறார் ஆகையினாலே கத்தர் பார்க்கிறார் கத்தர் பார்த்து சாத்தானை கடிந்து கொள்ளுகிறார் அது மட்டுமல்ல அவர் நான்காம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார் பின்பு அவனை நோக்கி பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார் இந்த அழுக்கு வஸ்திரத்தோடு கத்துடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருந்தாலும் கூட அந்த அழுக்கு வஸ்திரத்தை கத்தர் அப்படியே அழுக்கு அழுக்கோடு இருக்கும்படியாக அவர் விரும்பவில்லை அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடும்படியாக கட்ளையிடுகிறார் ஆகையினால அங்கே நின்றவர்கள் வந்து அவருடைய அழுக்கு வஸ்திரத்தை நீக்கிவிட்டார்கள் இப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்டது சிறந்த வஸ்திரம் ஹலெலுயா சிறந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக ஆமேன் ஹலலூயா அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிறசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் கத்தோட தூதன் அங்கே நின்றார் ஆமேன் இந்த அழுக்கு வஸ்திரத்தை கத்தர் அப்படியே இருக்கும்படியாக விரும்பவில்லை இந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டுவிட்டு சுத்தமான வஸ்திரத்தை உடுத்தி தலையிலே பாகையும் வைக்கும்படியாக சுத்தமான பாகையும் வைக்கும்படியாக அவர் கட்டளையிடுகிறார் அப்படியே அவர்கள் செய்கிறார்கள் ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சில தவறுகளில் தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது கத்துடைய ஊழியக்காரர்கள் உங்களை உணர்த்துவார்கள் எச்சரிப்பார்கள் அதை விட்டு விலகி நீங்கள் மறுபடியும் சுத்தமான வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு கொண்டு அவருடைய பாதையில முன்னேறுவீர்களானால் மட்டுமே ஆவிக்குரிய ஜீவியத்திலே மகிமையாய் மேன்மையாய் விளங்க முடியாது கத்தர் அதை விரும்புகிறார் உங்களை எதிர்பார்க்கிறார் இல்லாவிட்டால் பிசாசோடு போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் பிசாசு விட மாட்டான் இந்த அழுக்கு வஸ்திரத்தோடு இருப்போமானால் சத்துரு நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வருவான் ஒருத்தர் ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது கையில் ஒரு பையில் கருவாடை வச்சுட்டு வந்தார் க பையில் கருவாடு இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு பூனை பின்னாடி துரத்திட்டே கூடையே வருது அந்த கருவாடு வாசனையை கேட்டு வந்துக்கிட்டே இருக்குது அந்த பூனை இப்போ இவர் பூனை போ 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 போன்னு துறத்துனால அந்த பூனை போகவே இல்லை ஏன் என்ன இருக்குது கருவாட்டுக்கு வேண்டி வருது இப்படியேதான் சாத்தான் பாவத்தை நம்ம மேலே சுமத்தி விட்டு அவன் பின்னால் வந்து நமக்கு விரோதம் செய்வான் ஆகையினால என்னுடைய வாழ்க்கைதான் சாத்தானே போ போன்னு சொன்னால் அவன் போக மாட்டான் ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வார்த்தைகளை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் இருதயத்தை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்னென்ன குறைகள் வருகிறது என்று கண்டுபிடித்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழு கழுவப்பட்டு மறுபடியும் மறுபடியும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் சுத்தமாக கொள்ள வேண்டும் ஹலலுயா ஹலலுயா கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாஞ்சிக்கும்போது விரும்பும்போது விரும்பும் போது இதற்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹலலுயா பலவீனருக்கு உதவி செய்கிறவர் எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் தாழ்மைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர் அவர் யாரையும் புறம்பே தள்ளாத தேவன் கூட இருந்து உங்களை காப்பாற்றி மகிமைக்கு என்று ஆயத்தப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் ஆகையினாலே பிரதான ஆசாரியன் யோசுவாவுக்கு செய்தது போல கத்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவராகவே இருக்கிறார் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஆமாம் இன்னொரு வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் இங்கேயும் பரலோகத்திலே காணப்படுகிற ஒரு காட்சி நான் இதற்கிடையிலே ஒரு சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன் தேவனுக்கு முன்பாக நின்ற பரிசுத்தவான்கள் பழையற்பாட்டின் காலத்திலே உண்டு ஆப்ரஹாம் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் எலியா கத்திற்கு முன்பாக நின்றார் எலிசா கத்திற்கு முன்பாக நின்றார் பரிசுத்தவான்கள் மோசே கத்திற்கு முன்பாக அவர் பாதத்திலே இரவும் பகலும் விழுந்து கிடந்தேன் என்று சொல்லுகிறார் இதனாலே பரிசுத்தவான்கள் நெருக்க மற்றவர்களுடைய தவறுகளுக்காக சபையில் வந்த பாவத்துக்காக பட்டணங்களில் பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறார் என்று சொன்னபோது ஆபிரகாம் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தார் பரிதாபப்பட்டு பேசிக்கொண்டே இருந்தார் ஆகையினால் இவர்களெல்லாம் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டே இருந்த தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் இன்றைக்கு நாம் அனைவரும் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எப்படி நின்றோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே ஆனால் அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை ஏசு கிறிஸ்துவின் ரத்த மரணத்துக்கு பிறகுதான் சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் இந்த பாக்கியம் நமக்கும் அந்த சிலுவை மரணத்துக்கு பின்பாக வந்த ஜனங்களுக்கும் கிடை கிடைத்திருக்கிறது ஆனால் அவர்களுக்கு இது கொடுக்கப்படவில்லை ஆனால் அவர்கள் மற்றவர்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அநியாயங்களுக்காக அவளுக்கு வருகிற தண்டனையை நினைத்து தேவ சமூகத்தில் அவருக்கு முன்பாக நின்று புலம்பி கதறி அழுதார்கள் நமக்கு அந்த அனுபவம் நிச்சயமாக வேண்டும் தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் ராபிரகாமை போல மாற வேண்டும் ஒரு எலியாவை போல மாற வேண்டும் ஒரு மோசையை போல மாற வேண்டும் இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கத்தருக்கு முன்பாக விழுந்து கிடந்தேன் என்று உபாகணத்திலே மோசை சொல்லுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சபைக்கு முன்பாக கத்திற்கு முன்பாக இரவும் பகையில் விழுந்து கிடந்த மோசையை போல நாமும் ஜபத்திலே கத்தரை முன்னா மன்றாடி இந்த ஜனத்துக்கு வருகிற அழிவை நினைத்து அவரோடு போராடி ஜெபித்து கொண்டிருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த அனுபவம் நமக்கு நிச்சயமாகவே இந்த நாட்களில் குறைபட்டு இருக்கிறது மற்றவளுடைய அழிவை காணும்போது மற்றவர்களுக்கு வருகிற வேதனையை வரும் காணும்போது அவர்களுக்கு வர தண்டனையை நாம் காணும்போது அவர்களுக்காக கத்திற்கு முன்பாக நின்று அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க கண்ணீரோடு ஜெபிக்க போராடி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருப்போம் கத்தை நமக்கு கிருபையை தருவாராக நாட்டிலே ஜபிக்கும்படியான அநேக ஜெபக்குறிப்புகளை தந்து நம்முடைய சபையிலே நம்முடைய தலைமை போதகர் பல காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக உணர்த்தி கொண்டே இருக்க பல ஜப காரியங்களை அவர்கள் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் இதில் அஜாக்கிரதையாக இருந்து விடாதபடிக்கு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிப்போமானால் நாம் கத்திற்கு முன்பாக இந்த ஜனங்களுக்காக நிற்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹாலை லூயா ஹாலை லூயா இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது பரலோகத்திலே காணப்படுகிற ஒரு காட்சி வெளிப்படுத்தல் ஐந்து ஒன்பது ஒன்பது அதிகாரம் கடை கடைசி பாகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் அல லுயா ஒரு புது பாட்டு இங்கு பாட்டின் சத்தம் கேட்கிறது அதுல முதல்ல சொல்லும்போது கத்தர் தேவரீர் நீர் அடிக்கப்பட்டீர் நீர் அடிக்கப்பட்டபடியினாலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டபடியினாலே சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு கொண்டு இரத்தத்தினால் உண்டாகிய மீட்பு எவ்வளவு முக்கியம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அது உணராதபடிக்கு இருந்து விடக்கூடாது பரலோகத்தில் பரலோகத்திலே சொல்லப்படுகிற காட்சி ஒரு சத்தம் அதுதான் என்ன சத்தம் கேட்கிறது உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் சகல ஜாதி எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ பாஷக்காரர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ விதவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள் பாருங்க காட்டு ஜனங்கள் கூட ஆண்டவரை ஒன்றும் படிப்பறியாதவர்கள் நாகரிகமற்றவர்கள் நிர்வாணமாய் நடந்தவர்கள் அவர்களுக்கு நடுவில் சுவிசேஷம் கொண்டு சென்றபோது போது அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டார்கள் கத்துடைய பிள்ளைகள் மா மாறியிருக்கிறார்கள் நரிக்குறவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் இருந்து ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ ஜாதி ஜாதிகள் இருக்கிறார்கள் தீவுகளில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் தீவுகளில் உள்ளவர்கள் கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி உண்டானது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே மட்டுமே சுவிசேஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அழைப்பை பெற்ற அவர்கள் கடந்து போனார்கள் அவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு போனார்கள் பல உபத்திரவங்களை அனுபவித்தார்கள் பல பாடுகளை அனுபவித்தார்கள் ஆரம்ப நாட்களில் போனவர்கள் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் இந்த மனுஷரை பிடித்து திண்கிறவர்கள் நடுவில் சுவிசேஷம் போன கொண்டு சென்றவர்களை அவர்கள் பிடித்து அடித்து கொன்றுவிட்டார்கள் அப்புறம் அவர்கள் இருக்கவில்லை மறுபடியும் மறுபடியும் அங்கு போனார்கள் அவர்கள் கத்தரை ஏற்றுக்கொண்டார்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் இயேசுவன் இரத்தத்தினாலே கழுவப்பட்டார்கள் கத்துடை பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள் இப்போது பரலோகத்திலிருந்து ஒரு பெரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த ஜாதிகள் எங்களை எப்படி மீட்டு கொண்டீர் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்கார்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து நீர் அடிக்கப்பட்டு எங்களை விட ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர் கரங்களை தட்டி நம் கத்திரை தோத்திரிப்போம்

ஆமேன் இப்போ அவங்க பாடுறாங்க தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு பாடுகிறார்கள் எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள் இது ஒரு புதுப்பாட்டு இது என்னது புதுப்பாட்டு நமக்கெல்லாம் பழசாயி போச்சு கேட்டு கேட்டு ஏசுவன் ரத்தமா இப்படி இப்படிதான் மாறி போயிருச்சு தேவனுடைய பிள்ளைகளே உணர்வடைந்து கொள்ளுங்கள் உங்களை உள்ள உள்ளம் கொழுந்து விட்டு எரியட்டு இந்த வார்த்தைகள் உங்களிடத்துல ஆழமாய் கிரிய செய்யட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சும்மாவா வந்துச்சு கையில காயில் ஆணியர்கள் அடிக்கப்பட்ட போது பேரிட்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஹலலூயா சாதாரணமா எண்ணுகிறீர்களா உங்கள் பாவத்தை போக்கினது இயேசுவின் ரத்தம் உங்கள் சாபத்தை நீக்கினது இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவ கரைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் வியாதியை நீக்குகிறது இயேசுவன் ரத்தம் சாத்தானை ஜெயிக்கும்படியாக நமக்கு ஒரு ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஹாலலூயா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லும் போது சாத்தான் ஓடியே போய்விடுவான் அதான் ஷார்ட்டா நம்ம சொல்றோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று அதன் விலையே உணர்ந்து சொன்னால் இன்னும் நல்லா நல்லா இருக்கும் இல்லையா அதன் வேலையும் மதிப்பையும் அதடைய அன்பின் ஆழத்தையும் நினைத்து நாம் சொல்லுவோம் மிகுந்த ஆச்சரியம் மிகுந்த அற்புதம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இந்த ரத்தத்தின் புண்ணியத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும் பரலோகத்திலும் இந்த பாட்டை தான் பாட போகிறோம் அலலூயா அலலூயா அதனால ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் நிறத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்று அது சொல்லிக் கொண்டே இருங்கள் தேவ பிள்ளைகளே நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் அடுத்தபடியாக நினைத்துக் கொள்ள வேண்டியது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிடைத்த பாக்கியம் ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே கிடைத்த மீட்பு ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே கிடைத்த இரட்சிப்பு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிடைத்த சந்தோஷம் மகிழ்ச்சி என்பதை மறந்து போய்விடவே வேண்டாம் பாடிக்கொண்டே இருப்போம் எனக்கு ஒரு சிறு ஒரு பழைய பாடல் உங்களை யாருக்கும் தெரியுமோ என்னமோ தெரியல என்னால் எனக்கு இது என் உள்ளத்தில் அடிக்கடி வந்து என்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பாட்டு அதில் சரியாக பாடவும் முடியல நல்ல பாடும்படியாக விரும்புகிறேன் என்னுடைய பாட்டு புஸ்தகத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது பாட்டு அதில் இடையில ஒரு சான்ஸாக மீட்பர் நீர் வருவீர் அந்நாளில் என் உள்ளம் பொங்கிடுமே அழகுள்ள உம் முகத்தை ஆனந்த கழிப்புடன் தரிசிப்போம் என்ற அந்த ஸ்டான்சா நீர் வருவீர் அந்நாளில் என்னுள்ளம் பொங்கிடுமே நீர் வருவீர் அந்நாளில் உள்ளம் பொங்கிடுமே அழகுள்ள உம்முகத்தை ஆனந்த கழிப்புடன் தரிசி அழகுள்ள உம்முகத்தை ஆனந்த கழிப்புடன் தரிசி ஆனந்தம் கொள்ளும் கொல்லும்சு சபையே அம் வாரர் மணவாழன் ஆனந்தம் கொள்ளும் ஏசு சபையே அதிவேகம் வாரர் மணவாழன் நேசமிட்பேர்வரு கை தட்டலாம் இல்லையா അന്നാളിൽ എന്നുള്ളം ുള്ളം പൊങ്ങിടുമേമിപ്പ സന്തോഷമായി പാടുവോ അന്നാളിൽ എന്നുള്ളം പൊങ്ങിടുമേ അഴകുള്ള ആനന്ദ കളിപ്പുദിപ്പോ അഴകുള്ള ഉം മുഖത്തെ புடன் தரிசிப்போம் ஆனந்தம் கொள்ளும் கொள்ளும்சு சபையே அதிவே வரமணவன் ஆனந்தம் கொள்ளும் ஏசு சபையே மணவாளன் மையாகவே சீக்கிரம் வரப்போகிறார் நம் பரலோக ராஜ்யத்திலே பாட்டுகிற அந்த புது பாட்டை இப்போதே பாடி 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 பரவசம் அடைவோம் கத்து நம்முடைய உள்ளத்திலே அவதமான ஏக்கத்தையும் வாஞ்சியும் விருப்பத்தையும் அளவில்லாமல் தந்து விடுவாராக மறுபடியும் இந்த வாசனத்தை வாசிக்கிறேன் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த பாட்டு அவன் கத்திரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம் கொஞ்ச கால பாடுதான் இந்த உலகத்துல தேவண்ட பிள்ளைகளே கொஞ்ச கால பாடு கொஞ்ச நாள்தான் தான் கொஞ்ச காலம்தான் பாடு கொஞ்ச காலம்தான் கஷ்டம் பத்திரம் அப்புறம் நம்ம தேவ நமக்காக வைத்திருக்கிற பாக்கியம் நித்திய 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 காலமாக அவரோடு கூட இருப்போம் அவரோடு கூட அரசாளுவோம் அவரோடு கூட நாம் மகிமையிலே மகிழ்ச்சி அடைந்து குதூகலம் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஹாலலூயா இந்த கொஞ்சம் பாடுகளை கத்தர்க்காக சகிக்க கூடாதா ஏன் முறுமுறுப்பு ஏன் கண்ணீர் ஏன் கவலை ஏன் வீணான டென்ஷன் ஆயி கலங்குறீங்க இதுக்கெல்லாம் ஆண்டவர் பரலோகத்திலே பிரதிபலையும் பலன் கத்தருக்காக படும் பிரயாசங்களுக்கு அவருக்காக படுகிற எல்லா போராட்டங்களுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் அவர் பிரதிபலனை வைத்திருப்பார் என்று நிச்சயத்தோடு கத்தோடைய ரத்தத்துக்குள்ளே மறைந்து கொள்ளுவோம் ரத்தத்தினாலே கழுவப்படுவோம் அவர் ரட்சித்த ரட்சிப்பு அவர் மீட்டு கொண்ட இந்த பெரிய மீட்பு வெளேற பெற்றது பாடி பாடி மகிழ்வோம் பரலோகத்தில் சென்றாலும் இந்த பாட்டை தான் பாடுவோம் ஆமேன் முழங்கால் படியிடலாமா ஹாலலூயா 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 கதாவே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்ல தேவனே நன்றியோடுமை துதிக்கிறேன் யார் யாருக்கு முழங்காலில் நிற்க முடியுமோ கத்திற்கு முன்பாக ஹாலலூயா நம்மை உண்டாக்கின கத்திற்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹாலலூயா லூயா முடியாதவங்க கஷ்டப்பட வேண்டாம் இருக்கிற நிலைமையிலே அவங்களுடைய இருதயத்திலே இந்த வசனங்களை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள் கத்தர் உங்களுக்கு கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கத்திற்கு முன்பாக இருக்கிறீர்கள் என்று லூகாஸ் விசேஷத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் அம்சகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் ஜபத்தை விட்டு விடாதபடிக்கு அவன் தேவ சமூகத்திலே இந்த காரியங்களெல்லாம் நினைத்து நினைத்து ஜெபித்து ஜெபித்து கத்தரிலே மகிழ்ந்து கொண்டிருப்போம் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் அனுதினமும் கழிவு கழுவப்படுவோம் சுத்திகரிக்கப்படுவோம் பரிசுத்தமாக்கப்படுவோம் அழுக்கு வஸ்திரம் தரி தரித்தவர்களா என் கத்திற்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோமா என்பதை தியானித்து நினைத்து அந்த அழுக்கு வஸ்திரம் நம்மை விட்டு நீங்கும்படியாக இயேசுவன் ரத்தத்தினாலே நம்முடைய வஸ்திரங்கள் கழுவப்படும்படியாக நாம் கேட்போம் ஹால இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று பரலோகத்திலே இந்த ஜனங்க வந்த ஜனங்கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன்

சுத்திகரித்து <malli> 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 எங்களை ராஜாக்களும் நாசாரியர்களுமாக ஆக மாற்றினீரே ஸ்தோத்ர ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஆண்டவரே இந்த பெரிய பாக்கியத்தை தந்தீரே சோத்ரம் 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 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கத்தருக்கு சோத்திர வரிகளை செலுத்தி கத்தரில் மகிழவும் கத்தரில் சந்தோஷப்படுவோம் உங்களை ஆவி கழி ஊரட்டும் ஆத்மா கத்தரில் மகிழட்டும் நித்திய மகிழ்ச்சியை கத்த நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா ஹால லூயா ஹால கிருபை கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹாலலூயா 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 ராஜாதி ராஜாவே எமுக்கு ஸ்தோத்ரம் பரலோக தேவனே முமக்கு ஸ்தோத்ரம் 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 சோத்ரம் நன்றி நிறைந்த இருதேத்தோடு நாங்கள் அமைத்துதிக்கிறோமாண்டவரே ஹாலுலூயா ஹாலுலூயா ஆயிரவருடன் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதமே ஆயிரவருடன் ஆளுகை செய்வார

பாவங்களெல்லாம் மன்னித்தீர் ஆண்டவரே சுத்திகரித்தீர் ஆண்டவரே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் ஆண்டவரே இந்த பெரிய அன்பை நினைத்து நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமே சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் கோத்திரங்களிலும் இருந்து எங்களை தெரிந்து கொண்டு இயேசுவின் ரத்தத்தினாலே ஆண்டவரை மீட்டு கொண்டு எங்களை பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாற்றி ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் என்று நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடின அந்த கூட்டத்திலே நாங்களும் காணப்படுவோம் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் சோத்ரம் 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 இந்த மகிமையின் ஆண்டவரின் நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோத்ரம் இந்த கொஞ்ச கால பாடுகளிலே தொய்ந்து போய்விடாதபடிக்கு அண்ட் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு பொறுமையாய் சகித்து எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள கிருபைதாரோ வாழ்க்கையில் என்ன குறை குற்றங்கள் இருந்தாலும் கத்தர் அவைகளை மன்னித்து என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே ஒரு விசை கூட கழுவி சுத்தமாக்கி சுத்தமும் பிரகாசமாக்கப்பட்டவர்களாய் கத்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்தவர்களும் இந்த வசனங்களினாலே என்னுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும் பலப்படுத்தும் ஆவிக்குள்ளாக வைத்து மறைத்துக்கொள்ளும் சகல துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் ஜபங்கேலோ எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறாய் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அவமே அலலுயா அலலூயா குத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு முன்பாக எப்போதும் நீங்கள் காணப்படுவீர்களாக கத்துடைய ரத்தத்துக்குள்ளே மறைந்து கொள்வீர்களாக